ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனு வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் ஒன்பேட் கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அழகு ஒன்று வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஷன் வெப்பநிலையினை அளப்பதற்கான அழகு முறை டேஷ் வெப்பநிலையினை அளப்பதற்கான அழகு முறை கேள்வின் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வின் கேள்வி ரெண்டு வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் பொழுது அதில் உள்ள திரவம் டேஷ் வெப்பநிலையில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் பொழுது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ விரிவடைகிறது கேள்வி மூன்று மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன மனிதர்களுடைய சராசரி உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி நான்கு ஆய்வக வெப்பநிலையில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது ஒரே சீராக விரிவடைகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி ஐந்து கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானது கெல்வின் செல்சியஸ் ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு பாயிண்ட் பதினஞ்சு இப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் இதில் தவறானது ஆப்ஷன் டி தான் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று மருத்துவர்கள் டேஷ் வெப்பநிலை மானியை பயன்படுத்தி மனிதனுடைய உடல் வெப்பநிலை அளவிடுகிறார்கள் எந்த மருத்துவ வெப்பநிலையை பயன்படுத்துகிறாங்க மருத்துவர்கள் மருத்துவ வெப்பநிலை மானியை பயன்படுத்தி மனிதனுடைய உடல் வெப்பநிலை அளவிடுகிறார்கள் ஒன்று கணப்பதில் மருத்துவ ரெண்டு வெப்ப நிலையில் பாதரசம் டேஷ் நிலையில் காணப்படுகிறது அரை வெப்ப நிலையில் பாதரசம் திரவ நிலையில் காணப்படுகிறது ரெண்டு கனப்பதில் திரவ மூன்று வெப்ப ஆற்றல் அல்லது டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு மாறுகிறது வெப்ப ஆற்றலானது உயர் வெப்ப நிலையில் அல்ல பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு மாறுகிறது மூணு கணபதில் உயர் வெப்பநிலையில் உள்ள ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டேஷில் குறைந்த வெப்பநிலையில் உள்ள எழுதணும் நான்கு மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட டேஷ் குறைவானது நாலு கணபதில் குறைவானது ஐந்து பொதுவாக பயன்படுத்துகின்ற ஆய்வக வெப்பநிலை மானி டேஷ் வெப்பநிலை மானி பொதுவாக பயன்படுத்துகிற ஆய்வக வெப்பநிலை மானி எந்த மாதிரி அப்படின்னா பாதரச வெப்பநிலை மானி ஐந்துக்கான பதில் பாதரசம் அடுத்து தோடுறோம்மன் ஒன்று மருத்துவ வெப்பநிலை மானி அதுக்கான பதில் உதறுதல் சாதாரண மனிதனுடைய உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்படிங்கிறது ஆற்றல் நீரின் கொதிநிலை அப்படின்றது நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உரைநிலை அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸு முடியுது செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மில் அழகு ரெண்டு மின்னோட்டவியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொசன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு பத்து அலகுகள் கொண்ட மின்னோட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின் சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ பத்து ஆம்பியர் கேள்வி ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் எந்த சாவியை எல் எம் அல்லது என் இருக்குல்ல இதில் மூடினால் மின் விளக்கு எரியன்னு கேட்குருக்காங்க இதுக்கான பதில் ஆப்ஷன் டி சாவி எல் அல்லது எம் மற்றும் என் அடுத்து கேள்வி மூன்று சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் எம்ஏ அளக்கப்படுகிறது எனில் ஜீரோ புள்ளி இருபத்தி ஐந்து ஆம்பியர் ஏ மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணுக்கான பதில் ஆப்ஷன் சி இரநூத்தி ஐம்பது எம்ஏ கேள்வி நான்கு கீழ்காணும் எந்த மின் சுற்றில் மின்ஸ் விளக்குகள் தொடரணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரோமன் கூடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரானின் பாயும் திசைக்கு டேஷில் அமையும் அப்படின்னா எதிர் திசையில் அமையும் ஒன்றுக்கான பதில் எதிர் திசையில் கேள்வி ரெண்டு ஓரலகு கூலும் மின்னோட்டமானது ஏறக்குறைய டேஷ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் இதுக்கான பதில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபார்ட்டி டூ இன்ட்டு டென் பவர் எயிட்டீன் மூன்று மின்னோட்டத்தை அளக்க டேஷ் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது மூணு கணபதில் அம்மீட்டர் கேள்வி நான்கு மின்கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு டேஷ் பிணைக்கப்பட்டிருக்கும் மின்கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் நாலு கணபதில் தளர்வாக ஐந்து மின்கடத்து திறனில் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும் மின்கடத்து திறனில் எஸ்ஐ அலகு சிமெண்ட்ஸ் பை மீட்டர் எஸ் பை எம் அடுத்து தோடுற சரியாக தவற பார்த்துடலாம் ஒன்று எலக்ட்ரான்கள் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலேயே அமைகிறது இது வந்து தவறு ரெண்டு வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின்வலு இருந்தால் மின் உருகு இழை உருகாதுன்னு உருகாதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு உருகும் அப்படின்னு வரணும் மூன்று பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இது வந்து கரெக்டு நான்கு மின்னோட்டத்தினை ஏஷ் ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறோம் இது கொடுத்துருக்காங்க இது தவறு எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா மின்னோட்டத்தினை ஐ என்ற குறியீட்டால் குறிப்பிடு குறிப்பிடுகிறோம் அப்படின்னு எழுதியிருந்தால் அது கரெக்டு ஏ அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து தவறு ஐந்து குறை கடத்தியின் மின்கழுத்து திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின்கடத்து திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமைகிறது இது வந்து கரெக்டு அடுத்து ஃபோர்த் போத்துரோமன் மின்கலம் இது வந்து வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் சாவி அப்படிங்கிறது மின்சுற்று திறக்க அல்லது மூட பயன்படுகிறது மூன்று மின்சுற்று அப்படிங்கிறது மின்னோட்டம் செல்லும் ஒரு தூண் தூண்டின்பான் மூடிய பாதை நான்கு குறு சுற்று அப்படிங்கிறது அதிக மின்பலு ஐந்து மின் உருகி அப்படிங்கிறது மின்சூற்றில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு சாதனம் அடுத்து ஒப்புமைப்படுத்துகிற பார்த்துடலாம் நீர் வந்து குழாய் மின்னோட்டம் அப்படிங்கிறது மின்கம்பி ரெண்டாவது தாமிரம் அப்படிங்கிறது கடத்தி மரக்கட்டை அப்படிங்கிறது கடத்தா பொருள் நீளம் அப்படிங்கிறது மீட்டரு மின்னோட்டம் அப்படிங்கிறது அம்மீட்டர் நான்கு மில்லி ஆம்பியர் அப்படின்றது டென் பவர் த்ரீ மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறது டென் பவர் சிக்ஸ் கூற்று காரணம் பார்த்திடலாம் கூச்சு தாமிர மின்கடத்து கம்பிகள் உருவாக்கப்படுகிறது கூற்று கரெக்டு தான் காரணம் தாமிர குறைந்த மின் தடையை கொண்டுள்ளது இதுக்கான காரணமும் கரெக்டு தான் அப்போ ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் அடுத்து கேள்வி ரெண்டு கூற்று ஏ அறுதிர்கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிக்கிறது இல்லை கூச்சு கரெக்டு தான் காரணம் ஆர் அறுதிர்கடத்துகளில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை இதுவும் கரெக்டு தான் அப்போ ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டன்ஸு முடியுது செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மில் அழகு மூன்று நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்டூசன் கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஷ் ஆக வகைப்படுத்தலாம் என்னென்ன வகைப்படுத்தலாம் இயற்பியல் மாற்றம் ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ரெண்டு பின்வருணவற்றில் டேஷ் வெப்பம் கொள் மாற்றங்களாகும் கன பதில் ஆவியாதல் மற்றும் உருகுதல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூன்று கீழ்க்கண்டவற்றில் எது வேதியல் மாற்றம் ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி வேதியல் மாற்றம் மூணு பதில் ஆப்ஷன் பி கேள்வி நான்கு டேஷ் என்பது கால ஒழுங்க மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கடலில் அலைகள் தோன்றுவது என்பது கால ஒழுங்க மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஐந்து டேஷ் வேதி மாற்றம் அல்ல எது வேதி மாற்றம் கிடையாது துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது வேதி மாற்றம் கிடையாது ஐந்து பதில் ஆப்ஷன் டி கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு பலூனிலும் வெப்பக்காற்றினை அடைப்பது டேஷ் மாற்றம் என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம் ரெண்டாவது தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது இயற்பியல் மாற்றம் ஒரு கேஸ் சிலிண்டரின் திருவினை திருப்புவதன் மூலம் டேஷ் எரிபொருள் டேஷ் எரிபொருளாக மாறும் இது டேஷ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு மூணு டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு கேஸ் சிலிண்டரின் திருகிணை திருப்புவதன் மூலம் திரவ எரிபொருள் வாயு எரிபொருளாக மாறும் இது வெப்ப உமிழ் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு நான்கு உணவு கெட்டுப்போதல் என்பது என்ன மாற்றம் வேதியல் மாற்றம் ஐந்து சுவாசம் என்பது டேஷ் மாற்றமாகும் சுவாசம் என்பது கால ஒழுங்கு மாற்றமாகும் அடுத்து செகண்ட் ரோமன் சரியா தவறா ஒன்று ஒரு துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து தவறு ரெண்டாவது ஒரு குவாயை நீரணி எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியில் குளிர் பகுதியில் வைத்து குளிர்விப்பது ஒரு வேதியல் மாற்றம் இது வந்து தவறு மூன்று ஒரு அவரை தவறம் சூரிய ஒளினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது ஒரு இயற்பியல் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றம் இதுவும் தவறு நான்கு ஒரு பொருளின் வேதியல் பண்புகள் மாறாமல் இருந்து அதன் நிலை அல்லது வடிவம் மாறுபட்டிருந்தால் அது கால ஒழுங்கு மாற்றம் இது வந்து நான்காவது தவறு ஐந்தாவது ஒரு வெள்ளிநகை நகை நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றம் இதுவும் தவறு அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம் உருகுதல் உருகுதல் அப்படிங்கிறது மூணு டேஷ் கொடுத்துருக்காங்க முதல்ல இருக்கிற டேஷு ரெண்டாவது இருக்கிற அந்த சென்டென்ஸோட மேட்ச் பண்ணணும் ரெண்டாவது இருக்கிற சென்டென்ஸு மூணாவது இருக்கிற சென்டென்ஸோட மேட்ச் பண்ணணும் ஆவை ஆவோட பொருத்தணும் ஆவை ஈயோட பொருத்தணும் இப்போ உருகுதலை பார்த்துடலாம் உருகுதல் அப்படிங்கிறது திரவ திரவநிலைக்கு மாறுதல் அதே மாதிரி இருந்து திரவநிலைக்கு மாறுதல் அப்படிங்கிறது பனிக்கட்டி நீராதல் குளிர்வித்தல் அப்படிங்கிறது வாயுநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறுதல் அதே மாதிரி நிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறுதல் என்பது நீராவி நீர்த்துளிகள் ஆவது மூன்றாவது என்பது திரவ என்பது திரவநிலையிலிருந்து நிலைக்கு மாறுதல் வாயு நிலைக்கு மாறுதல் என்பது நீரிலிருந்து நீராவி உருவாகுதல் நான்காவது உறைதல் உரைதல் என்பது திரவம் நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுதல் அதுவே திரவம் நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுதல் என்பது என்ன பனிக்கட்டி உருவாகுதல் அதே மாதிரி கால ஒழுங்கு மாற்றம் இது வந்து ஒழுங்கான கால இடைவெளி நடைபெறுவது கால ஒழுங்கு மாற்றம் ஒழுங்கான இடைவெளி நடைபெறுவது என்ன கடிகாரமுள் துடிப்பது கால ஒழுங்கற்ற மாற்றம் என்பது என்ன ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறுவது இங்கே பூக்கள் சேகரித்தல் அடுத்து சுப்துரமன் பின்வரும் மாற்றங்களை இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களாக வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்கல்ல இங்கே ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயற்பியல் மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் இதில் இயற்பியல் மாற்றங்கள் ஒன்றுன்னு போட்டதெல்லாம் இயற்பியல் மாற்றங்களில் வந்துடும் ரெண்டுன்னு போட்டது வேதியியல் மாற்றங்களில் வரும் மூணுன்னு ஒரு சிலது போட்டிருப்பேன் அதை அடுத்து நான் சொல்கிறேன் முதல்ல வர்றது சொர சொரப்பான மரக்கட்டினை மணலிட்டு தேய்த்து வலுவழுப்பாகுது இது வந்து இயற்பியல் மாற்றத்தில் வரும் ரெண்டாவது இரும்பு கதவில் பெயிண்டிங்கில் பூசிறது இதுவும் வந்து இயற்பியல் மாற்றத்தில் வந்துடும் அதுக்கடுத்து ஒரு காகித கிளிப்பினை வளைப்பது இதுவும் இயற்பியல் மாற்றமில் வரும் அதுக்கடுத்து வெள்ளியை தட்டாக மாற்றுவது இதுவும் வந்து இயற்பியல் மாற்றத்தில் வரும் அதுக்கடுத்து சப்பாத்தி மாவை உருட்டி மெலிதாக்குவது இதுவும் இயற்பியல் மாற்றத்தில் வரும் அடுத்து இயற்பியல் மாற்றத்தில் வர்றது கடைசியாக கண் இமை சிமிட்டுதல் இது வந்து இயற்பியல் மாற்றத்தில் வரும் அதுக்கடுத்து வேதியியல் மாற்றத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டுன்னு போட்டிருக்கோம்ல இதெல்லாம் வேதியியல் மாற்றத்தில் வரும் எது இரும்பு ஆணை துருப்பிடுத்தல் இது வந்து வேதியியல் மாற்றத்தில் வரும் ரெண்டாவது எங்கே இருக்குது தீக்குச்சி எரிவது இதுவும் வந்து வேதியல் மாற்றத்தில் வரும் அடுத்து தோசை தயாரிப்பது இதுவும் வந்து வேதியல் மாற்றத்தில் வந்துடும் இப்போது இயற்பியல் மாற்றம் பார்த்துட்டோம் வேதியல் மாற்றத்தில் பா மாற்றம் பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க போகிறது கால ஒழுங்கு மாற்றம் பார்க்க போகிறோம் இந்த கால ஒழுங்கு மாற்றமில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா இரவு பகல் மாற்றம் மூணு இருக்குல்ல அதெல்லாம் கால ஒழுங்க மாற்றம் மூணு இருக்கிறது இரவு பகல் மாற்றம் அது வந்து முதல்ல வரும் ரெண்டாவது மூணு எங்கே இருக்குது புவியின் சுயற்சி மூன்றாவது கிரகணங்கள் தோன்றுதல் இதெல்லாமே கால ஒழுங்கு மாற்றத்தில் வந்துடும் அதுக்கடுத்து ஒப்புமை தருக பார்த்துடலாம் இயற்பியல் மாற்றம் கொதித்தல்ல வரும் வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது நொதித்தல்ல வந்துடும் அதுக்கடுத்து மரக்கட்டையிலிருந்து மரத்தூள் தயாரிக்கிறது இயற்பியல் மாற்றத்தில் வரும் மரக்கட்டையிலிருந்து சாம்பல் தயாரிக்கிறது வேதியியல் மாற்றத்தில் வரும் காட்டுத்தி கால ஒழுங்கற்ற மாற்றத்தில் வரும் ஒரு பள்ளியில் பாட வேலை மாறுபடுறது என்ன அப்படிங்கிறது கால ஒழுங்கு மாற்றத்தில் வரும் செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மில் அழகு நாள் செல் உயிரியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபர்ஸ்டோசன் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது எது உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல்லு ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ செல் ரெண்டு நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி சவ்வு மூன்று செல்லின் மூளையை செயல்படும் செல்லின் பாகம் எது செல்லின் மூளையாக செயல்படுகின்ற செல்லின் பாகம் உட்கரு மூணு கண பதில் ஆப்ஷன் டி உட்கரு நான்கு டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுவது எது சென்சுல் தான் செல் பகுப்பிற்கு உதவுவது நாலு கண பதில் ஆப்ஷன் சி ஐந்து செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது செல் நுண் உறுப்பு ஐந்து கலன் பதில் ஆப்ஷன் டி அடுத்த செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது செல்லில் இருக்கிற ஜெல் மாதிரியான பொருள் என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா சைட்டோசால் அப்படின்னு அழைக்கப்படுது ஒன்று கணவதில் சைட்டோசால் ரெண்டு நான் தாவரத்தின் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் நான் யார் அப்படின்னும்பொழுது பொழுது பசுங்கணிகம் ரெண்டு கணவதில் பசுங்கணிகம் மூன்று முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு கிடையாது மூணு கணபதில் உட்கரு நான்கு ஒரு சில உயிரினங்களை டேஷ் மூலமே காண முடியும் ஒரு சில உயிரினங்களை எதன் மூலமாக காண முடியும் நுண்ணோக்கி மூலமாக காண முடியும் நாலுக்கான பதில் நுண்ணோக்கி ஐந்து சைட்டோப்ளாசம் ப்ளஸ் உட்கரு இதை சேர்க்கும் பொழுது இது வந் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புரோட்டோப்ளாசம் தேர்ட் ரோமன் சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று விலங்கு செல்களின் செல்சுவர் உள்ளது இது வந்து தவறு செல்சுவர் இருக்குது ரெண்டாவது சால்மோ நெல்லா என்பது ஒரு செல்லால் ஆன பாக்டீரியா இது வந்து கரெக்டு மூன்று சவ்வு அனைத்தையும் ஊடுருவ கூடாது இது வந்து தவறு நாலு தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகம் இருக்குது இது வந்து கரெக்டு ஐந்து மனித வயிறு ஒரு உறுப்பு இது வந்து கரெக்டு தான் ரைபோசோம் ஒரு சவ்வோட கொண்ட சிறிய நுண் உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு அடுத்து ஃபோர்த் ரமன் பொறுத்துக்க பார்த்துடலாம் கடத்தும் கால்வாய் அப்படிங்கிறது என்டோப்ளாசா வலைப்பின்னல் தற்கொலைப்பை அப்படிங்கிறது லைசோசோம் கட்டுப்பாட்டு அறை அப்படிங்கிறது உட்கரு ஆற்றல் மையம் என்பது சைடோகான்ட்ரியா ஐந்து உணவு தயாரிப்பாளர் அப்படிங்கிறது பசங்கணிகம் அடுத்து ஒப்புமை பார்த்துடலாம் பாக்டீரியா அப்படிங்கிறது நுண்ணுயிரி அப்படின்னா மாமரம் அப்படிங்கிறது தாவரம் ரெண்டாவது அடிப்போஸ் அப்படிங்கிறது திசு அப்படின்னும்பொழுது பொழுது கண் அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு உறுப்பு மூணு செல்சுவர் அப்படிங்கிறது தாவரம் சென்சுவல் அப்படிங்கிறது விலங்கு பசுங்கணிவு அப்படிங்கிறது ஒளி சேர்க்கைக்கு மைட்டோகான்சியா அப்படிங்கிறது செல்சுடைய சுவாசத்திற்கு அடுத்து சரியாக தவற பார்த்திடலாம் காரணம் கூற்று வரும்ல அந்த மாதிரி வலியுறுத்துதல் ஏ அப்படிங்கிறது திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு இது வந்து தவறு காரணம் என்னென்னா தசை திசு தசை செல்களானது இது வந்து கரெக்டு அப்போது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பொழுது ஏ தவறு ஆனால் ஆர் சரியானது ரெண்டு வலியுறுத்தல் ஏ பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண் கொண்டு பார்க்க முடியாது இது வந்து கரெக்டு தான் இதுக்கான காரணம் என்னென்னா செல்கள் மிக நுண்ணியமானது கண்ணுக்கு தெரியாது அதனால் பார்க்க முடியாது இது ரெண்டுமே கரெக்டு அப்போ இதுக்கான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது அடுத்து கொஸ்டன்ஸ் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷின்ஸு முடியுது செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மு அழகு ஐந்து வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரொமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் கீழ்கண்ட வற்றொல் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது வகைப்பாட்டியலுக்கு ஒற்றுமை வேறுபாடு ரெண்டுமே முக்கியம்தான் அப்போது ஒன்று பதில் ஆப்ஷன் சி இரண்டும் ஏறத்தேழப் புவியல் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி மூன்று உயிரி உலகம் மிகப்பெரிய பிரிவு எது உயிரி உலகத்தில் மிகப்பெரிய பிரிவு அப்படிங்கிறது பேருலகம் மூணு கணபதில் ஆப்ஷன் பி பேருலகம் கேள்வி நான்கு ஐந்து உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஐந்து உலக வகைப்பாடு விக்டேக்கர் என்பவரால் முன்மொழிக்கப்பட்டது நாலு கணபதில் ஆப்ஷன் சி புறாவின் இருசொயல் பெயர் என்ன புறாவின் இருசொயல் பெயர் கொலம்பா லிவியா ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி கொலம்பா லிவியா செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணில் இருசொர் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தினார் யார் அறிமுகப்படுத்தினது காஸ்பார்ட் பாகின் அப்படின்றவங்க அறிமுகப்படுத்தினாங்க ஒன்று கணபதில் காஸ்பார்ட் பாகின் கேள்வி ரெண்டு சிற்றினம் என்பது டேஷ் வகைப்பாட்டின் நிலை சிற்றினம் அப்படிங்கிறது அடிப்படை வகைப்பாட்டு நிலை ரெண்டு கணபதில் அடி அடிப்படை மூன்று டேஷ் பச்சையமச்சம் மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மை உள்ளது எது பூஞ்சை பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது மூணு கணபதில் பூஞ்சை கேள்வி நான்கு வெங்காயத்தின் இருசொல் பெயர் என்ன அப்படின்னா அல்லியம் சட்டைவம் நாலு கணபதில் அல்லியம் சட்டைவம் கேள்வி ஐந்து டேஷ் தந்தை கரோலஸ் லினேயஸ் ஆவார் தற்கால வகைப்பாட்டின் தந்தை கரோலஸ் லினேயஸ் ஆவார் நவீன வகைப்பாடுன்னு சொல்லலாம் தற்கால வகைப்பாடுன்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் தேர்ட் ரமன் சரியாக தவிர பார்த்துடலாம் ஒன்று உயிரினம் உருவாகுதல் மற்றும் பரிணாம முக்கியத்துவத்தை அறிய வகைப்பாட்டியல் உதவுவது இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது மீன்கள் நீரில் வாழும் முதுகலும் உடையது இதுவும் கரெக்டு தான் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஐந்து உலக வகைப்பாடு முன்மொழியப்பட்டது இது வந்து தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு இருந்தால் அது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறு கேள்வி நான்கு உண்மையான உட்கரு ப்ரோகேரியட்டிக் செல்களில் காணப்படுகிறது இந்த போரை புரோக்கேரியட் அப்படின்றதுனால இது வந்து தவறு ஐந்து விலங்கு செல்கள் செல் சுவர் பெற்றது இது வந்து தவறு விலங்கு செல்கள் வந்து செல் சுவர் அற்றதுன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இது கரெக்டு செல்சுவர் பெற்றவை அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறு அடுத்து ஃபோர்த் ரோமன் பொறுத்துக்காக பார்த்துர்லாம் மொனிரா மொனிரா அப்படிங்கிறது பாக்டீரியா புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது யூக்ளினா பூஞ்சை அப்படிங்கிறது மோல்டுகள் பிளான்டே அப்படிங்கிறது வேம்பு அனிமேலியா அப்படிங்கிறது வண்ணத்துப்பூச்சி அடுத்து கூச்சு காரணம் பார்த்துர்லாம் கூர்ச்சு இருசோயல் பெயர் என்பது உலகளாவிய பெயராகும் இது இரு பெயர்களை கொண்டது இது கரெக்டு தான் காரணம் கரோலஸ் லின்னோயஸ் என்பவரால் முதல் முதல்ல இது அறிமுகப்படுத்தப்பட்டது இது தவறு அப்போது இதுக்கான பதில் என்னென்னா கூற்று சரி காரணம் தவறு பி தான் கரெக்டு ரெண்டாவது கூர்ச்சு பார்த்துடலாம் அடையாளம் காணுதல் வகைப்படுத்துதல் தொகுத்தல் இது எல்லாமே வகைப்பாட்டுக்கு அவசியம் இது கரெக்டு தான் காரணம் இவை வகைப்பாட்டிலின் அடிப்படை படிநிலை காரணமும் சரி தான் அப்போது ரெண்டு கண பதில் என்னென்னா கூற்று சரி அதுக்கான காரணமும் சரி இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சயின்ஸு அலகு ஆறு கணினி வரைகளை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் பண்பாடு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொஸன் டக்ஸ் பெயிண்ட் எதற்காக பயன்படுகிறது டக்ஸ் பெயிண்ட் வந்து வண்ணம் தீட்டுவதற்காக பயன்படுகிறது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வண்ணம் தீட்ட ரெண்டு டக்ஸ் பெயிண்ட் மென்பொருளின் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவிப்பட்டை பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆப்ஷன் ஏ இடப்பக்க கருவிப்பட்டை பயன்படுகிறது மூன்று முன்னர் செய்த செயலை நீக்கும் குறுக்கு வழி விசையது அதாவது டெலிட் பண்ணுறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கண்ட்ரோல் ஜட் நான்கு டக்ஸ் மேத் இவென்பொருள் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கணிதம் கற்கிறதுக்காக பயன்படுது நாளுக்கு அனுபதில் ஆப்ஷன் பி கணிதம் கற்க ஐந்து டக்ஸ் மேத்தில் ஸ்பேஸு கேடட் என்பது எதற்காக பயன்படுகிறது அப்படின்பொழுது எளிய கூட்டலுக்காக பயன்படுகிறது ஐந்து கணவதில் ஆப்ஷன் ஏ எளிய கூட்டல் இதோட இந்த கணினி வரைகலை பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஷன்ஸு முடியுது